சென்னை விமான நிலையம் சர்வதேச விமான போக்குவரத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது. உள் மாவட்டங்கள், மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பயணிப்பதற்கான விமான நிலையமாக மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 1,326 ஏக்கர் பரப்பளவிலான இந்த விமான நிலையம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையமாக திகழ்கிறது. சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததன் காரணமாக கடந்த 2018 இங்கு புதிய முனையம் அமைப்பதற்கான பணிகளுக்கு கடந்த 2018 பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். சுமார் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் 221,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 கட்டங்களாக பணிகள் நடைபெற்று வந்தன. இதன் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் 6 அடுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், நவீன வசதிகளுடன் கூடிய விமான வருகை மற்றும் புறப்பாடு முனையம் மற்றும் குடியுரிமை, சுங்க சோதனை மற்றும் பயணிகளை சோதனை செய்ய என விசாலமான கூடங்கள் நிறுவப்பட்டுள்ளன. கூடுதல் கவுண்டர்கள், விவிஐபிகளுக்காக ஓய்விடம், பயணிகள் தங்குமறை என சுமார் 42,300 சதுரடியில் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2 கட்ட விரிவாக்க பணிகள் அடுத்த 2 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு 2 விமான நிலையங்களுக்கு இடையே பயணிகள் நடப்பதற்கு தனியாக பாலம், அடுக்குமாடி வாகன நிறுத்தம், மெட்ரோ ரயில், கார் பார்க்கிங், சினிமா தியேட்டர் உள்ளிட்டவற்றுடன் புதிய விமான முனையம் இணைக்கப்பட உள்ளது. மேலும் நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் வண்ண ஓவியங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக தமிழிசை, நாட்டியம், நாடகம் உள்ளிட்டவற்றை விளக்கும் ஓவியங்கள் மற்றும் தரைதளத்தில் ரங்கோலி கோலம் போன்று தூரிகைகளால் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் என்பதில் ஐயமில்லை. இந்நிலையில் இந்த புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். இதன் மூலம் 17 கோடியாக உள்ள பயணிகள் பயன்பாடு வரும் 2024 டிசம்பர் மாதத்தில் 35 கோடியை எட்டும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் தாமஸ் லிகோரி.